வெல்கம் டு ஈஸ்வர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா அரிசுவை பச்சடி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரிசுவைனா ஆறு சிவையில பச்சடி. அதுல வந்து இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, ஊர்ப்பு, கார்பு, புளிப்பு இதெல்லாம் சேர்ந்த ஒரு பச்சடி. இனிப்புக்கு ஒரு கப் வெல்லம், துவர்ப்புக்கு ஒரு மாங்கொட்டை. இந்த மாங்கொட்டையை வடைச்சி மாங்கொட்டை உள்ள இருக்கிற பருப்பை வச்சு செய்ய போறோம். ஒரு கசப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வேப்பம்பூ, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு சின்ன துண்டு இஞ்சி, புளிப்புக்கு ரெண்டு கப் துருவன மாங்காய். மாங்கொட்டைய நல்லா வெயில காய வச்சு உடச்சி பருப்பு எடுத்திருக்கோம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய், ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ வந்து மாங்கொட்டையில் உள்ள பருப்பையும் இஞ்சியும் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும், அதுவும் தண்ணி ஊற்றாம. இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் பெருங்காயத்தை சேர்த்துடலாம். பெருங்காயம் பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம், அதுவும் காம்ப கிண்டிட்டு. கருவேப்பிலையை உருவி சேர்த்திடலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உருவி வச்ச வேப்பம்பூவை சேர்த்திடலாம். இப்போ அரைச்சி வச்ச மாங்கொட்டையில் உள்ள பருப்பையும் இஞ்சியும் சேர்த்திடலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ வந்து துருவி வச்ச மாங்காய் சேர்த்திடலாம். அரை கப் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு கப் வெல்லத்தை சேர்த்திடலாம். பதம் பக்கம் அதுல எதுவும் தேவையே இல்லை, வெள்ளம் கரைஞ்சாலே போதும். இப்போ வந்து மாங்காய் வந்து மூணு நாலு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் முக்கால் கிளாஸ் தண்ணியை ஊத்திடலாம். இப்போ வந்து இது அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மாங்காய் வந்து நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு வந்துருச்சு. இப்போ மூடியை திறந்துடலாம். இப்போ வந்து கரைச்சி வச்சு வெள்ளத்தை வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாங்காவோட சேர்த்துடலாம். இதோட தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் ஜாம் பதம் வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ ஜாம் பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், அரிசியும் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சுருண்டு இருக்கு. சுருண்டு வந்து எல்லா டேஸ்டும் தெரியுது.
இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி சா தயிர் சாதம் அதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். இந்த இதில் வந்து வேம்பு சேர்த்துருக்கிறதுனால வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.